எவ்ரிவான், வெல்கம் டு ஹாசினிஸ் கிராஃப்டி. இன்றைக்கி வந்து நம்ம எப்படி ஒரு அழகான ஒரு ஸ்ப்ரிங் ஃப்ளவர் மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நான் வந்து கலர் பேப்பரை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாட்டர் பாட்டில் மூடி இல்லைன்னா காம்பஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நான் பாதியாக கட் பண்ணிவிட்டு நான் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். நம்ம இதை ஸ்டிக் பண்ணோடனே இது அழகான ஒரு கோன் ஷேப்புக்கு வந்து நம்மளுக்கு வந்துடும், அழகாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு க்ரீன் கலர் கலர் பேப்பரை பென்சில் இல்லைன்னா வந்து கையாலே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம தான் வந்து ஸ்டிம் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் இந்த கோன்ஸை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். கீழே கீழே வந்து ஸ்டிக் பண்ணுங்கள், நான் பண்ணுற மாதிரி ஸ்டிக் பண்ணுங்கள். இது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் அப்படியே சூப்பராக அழகாக இருந்துச்சு. இதை நீங்கள் வந்து ஒரு பாட்டில் ஆர்ட் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிக் வந்து இதை அந்த ஃப்ளவரை உள்ளே வச்சுக்கலாம். அழகாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து இந்த இலையை இந்த மாதிரி இந்த ஸ்டெம்மில் வந்து நம்ம அப்படியே சுற்றி ஒட்டிக்கணும். ஒட்டிட்டிங்கன்னா அழகாக வந்துடும். ஒரு இலை எஃபெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பண்ணணும், ஓகேவா? ஒன்று பண்ணால் எவ்வளோ வேணால் பண்ணலாம். இந்த மாதிரி இலையை வந்து அழகாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டு எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளவர்ஸ் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஒன்று எல்லோ, அப்புறமா ஒன்று ஆரஞ்சு வந்து பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.